மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இது 8வது நாளாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 3ஆம் தேதி இரவு தொடங்கிய கடும் மழை என்பது அதிலிருந்து தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர் மீட்பு பணிகள் 2 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டது. பெரிய அளவிலான மழை பொழிவுக்கு பிறகு ஒரு 36 மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த மீட்பு பணிகள் நிறைவுற்று தொடர்ந்து 8வது நாளாக நிவாரணப் பணிகள் மட்டுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி சென்னை தெற்கு மாவட்டத்திற்குள் அடங்கிய சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, விருகம்பாக்கம், மதுரவாயில் ஆகிய பகுதிகளில் 7க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை அனுப்பி அவரவர்களுக்கு ஒரு பகுதியை பொறுப்பு தந்து நிவாரண உதவிகளை தருவதற்கும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் மிக விரைவாக மீட்பு பணிகள் நிறைவுற்று இப்பொழுது நிவாரணப் பணிகள் மட்டுமே மக்கள் பிரதிநிதிகளால் வழங்கப்பட்டு வருகிறது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை நேற்று இரவு வரை 56,000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை திவான்பாஷ்யம் தோட்டம், சுப்பிரமணிய சாலை, திருவள்ளுவர் தெரு, கம்பர் தெரு, நடராஜன் தெரு, சம்பந்தம் தெரு, அதேபோல் ஜெயராம் தெரு, வாணியார் தெரு, நம்முடைய ரங்கபாஷ்யம் தெரு, இளையாழ்வார் கோயில் தெரு, திவான்பாஷ்யம் தோட்டம், மசூதி பள்ளம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகலுக்குள் 4000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படவிருக்கிறது. இன்று மாலை காமராஜர்புரம், நேரு நகர் போன்ற 5000 குடும்பங்களுக்கு அங்கேயும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படவிருக்கிறது. எனவே இன்று மாலைக்குள் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை ஏறத்தாழ 64,000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டாகிவிடும். நாளை காலை 10,500 பேருக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது.